சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை கேட்ட பிறகே இறுதி செய்யப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷுக்கு இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள பதில் கடிதத்தில் இந்த வரைவு குறித்து ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தவறானவை என்று கூறியுள்ளார். முன்னதாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் தொடர்பாக ஜெயராம் ரமேஷ் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய ஆலோசனைகள் அனைத்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதன் அடிப்படையிலானது என்றும் ஆதாரமற்றது என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். அது தொடர்பான வரைவு அறிக்கை பொதுமக்களின் கருத்துக்களுக்கு முன்வைக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் கேட்டறியப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வரைவு தொடர்பாக மக்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு மேலும் 15 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக விரிவான பதிலை பின்னர் தாம் அளிப்பதாகவும் மத்திய அரசை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் வெளிப்படையான விவாதம் மற்றும் நிலைக்குழுவின் பரிந்துரைக்கு பின்னரே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு இறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.